என் தமிழ் உறவுகளே வணக்கம். மிகவும் மகிழ்ச்சி. ஏனென்றால் இவ்வளவு வேகமாக நீங்கள் ஒவ்வொருவரும் எமது ஊடகத்தில் வலையொலியில் இணைந்து வருகிறீர்கள். நாம் கேட்கவில்லை என்பது எமது பக்கம் தவறு இருக்கலாம், கேட்டதும் இணைகிறீர்கள், நன்றி. ஆம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஒத்துழைப்புக்கு மிக்க நன்றி. என்றியப்பா, நான் நீ உன்றியப்பா பிறந்த இடமே, நாங்கள் வாழ்ந்தா செத்தா இந்த மண். ஆனால் துரத்துறாங்களே தாத்தா. மனசியத்தோட இருக்கிற போல இருக்கு. அந்த பிள்ளைக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. நீங்களும் அந்த பிள்ளைக்கு உதவி செய்வீங்க. என்ன மனசு கண்டுபிடிக்கலாம் தாத்தா? வா, நீங்க போபா. இப்ப இருக்கிற ரெண்டு வழிதான், அந்த நீ என்ன கல்யாணம் செய்யணும், இல்லைன்னா நான் செத்து போறேன். நீ தேடி வந்த ஸ்டோரி உதுக்கலாம் கிடக்கு, போய் பேர். ஈழத்து திரைப்பட இயக்குனர் கனடா ரஞ்சித் ஜோசப் அவர்களுடைய ஊழி திரைப்படமானது பாரிஸில் May 11 சனிக்கிழமை அன்று 2 திரையரங்குகளில் காண்பிக்கப்பட்டுள்ளது. திரையரங்கிலிருந்து நேரடியாக வந்து இந்த செய்தியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த திரைப்படம் மக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது என்று சொல்ல வேண்டும். ஊழி திரைப்படம் பற்றி பாரிஸிலிருந்து குணா அவர்கள். வணக்கம். இன்று வந்து ஊழி திரைப்படம் வந்து தோர்சி என்ற நகரில் வந்து திரையிடப்பட்டது. 80 உட்பட்ட இருக்கைகள் கொண்ட மண்டபத்தில் கூடுதலான ஆக்கள் வந்து, அதாவது வந்து நுழைவுச்சீட்டுகள் முன்பே எடுத்திருந்த ஆக்கள் வந்து வந்திருந்தவை. கூடுதலான மாணவ சமுதாயமும் பெரியவர்கள் கலைஞர்கள் என்று பலதரப்பட்ட ஒரு இதை அன்றைக்கு காட்சி இருந்தது. கூடுதலாக வந்து எல்லோரும் வந்து இந்தியன் பார்வையாளர்களின் கருத்துகளின்படி ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும், ஊழி திரைப்படத்தும் வந்து அதாவது ஈழத்தமிழ் திரைப்படமாக தமிழர்களின் நியாயமான பிரச்சனையை வந்து சரியாக வெளிக்கொண்டு வந்திருக்குது. அடக்கப்படுற ஒரு மக்களின் குரலாக ஊழியிருக்கதாக பலரும் சொன்னார்கள். அதே மாதிரி சுவிஸிலிருந்து இன்றைக்கு திரையிடப்பட்டது, சுவிஸிலேருந்து திரையிடப்பட்ட போது ஒத்த கருத்துக்களை தான் சொன்னார்கள். கூடுதலாக வந்து திரைப்படம் என்ற எங்களோட வளர்ச்சியில் வந்து ஊழி திரைப்பட கலைஞர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை சொல்லியிருக்குது. மற்ற அதுக்கான பாதையும் அது திறந்து விட்டுருக்குது. சொன்னால் வந்து இப்போ இப்படி இந்த அடையாள சினிமாவில் சினிமாண்டு ஒன்றிருப்போம், அப்படி நாங்கள் இந்த அடையாளங்களையும் இப்படித்தான் படமண்டு தேர்வாக்களுக்கு இந்த ஊழி திரைப்படம் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்குது, அவ்வளோத்துக்கு வேலை செய்திருக்குது. இந்த படத்தை வந்து நாங்கள் வந்து இனி மக்கள் மத்தியில் இதை கொண்டு போய் சேர்க்கணும், மக்களுக்கு அதை தெரியப்படுத்தி அதுக்கான வழிமுறைகளை செய்ய வேணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அதே போல் வந்து ஊழி திரைப்படத்தின் அடுத்த கட்ட திரடல் வந்து திங்கள் மாலை வந்து நாங்கள் அறிவிப்போம். பிரான்ஸில் எந்த இடத்துல திரடல் நடக்க போகிறதுன்றதை கூடுதலாக வந்து அந்த திரடலுக்கு நாங்கள் ஒரு 500 அதிகமான மக்கள் வந்து போய் பார்க்கக்கூடிய ஒரு வேலை திட்டத்தை செய்கிறதுக்கான வழிமுறைகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இந்த தமிழ் ஊடகத்தில் இந்த செய்தியை பார்க்குற புலம்பெய்ந்த இளத்தமிழ் மக்கள், அதாவது எங்களுக்கான ஒரு திரைப்படத்துறை என்ற ஒரு வளர்ச்சிக்கு நீங்கள் இந்த படத்தை ஒரு முறையாவது வந்து திரையரங்கில், அதாவது முக்கியமாக உங்களோட பிள்ளைகளுடன் இங்கே படிப்பவர்கள், அதாவது இந்த படத்துக்கான உபதலைப்பு பிரெஞ்சு மொழியில் இருக்குது, அவைக்கு வந்த விஷயங்களை வந்து ஈஸியாக விளங்கக்கூடிய மாதிரியான மொழியில் கலை வடிவத்தில் ஊழி திரைப்படம் வந்திருக்குது. இது எங்களுடைய ஒரு கடமையாக நினச்சி அடுத்த வெளியீடுகளுக்கு வந்து புலம்பெய்ந்த இளத்தமிழர்கள் வந்து குறைஞ்சதாக நான் எங்களிடம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் வந்து பார்க்குறதுக்கான கணக்குகள் இருக்குது. ஆனால் நாங்கள் இப்போ இது இந்த அடுத்த கட்ட திரையிடல்களை பார்த்து பார்த்து அதுக்கான வேலையில நாங்கள் செய்வோம் என்று இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறோம். நன்றி. பார்க்கக்கூடிய படமா விளங்கியிருக்கேன் உங்களுக்கு படம் முடிஞ்சிருங்க படம் விளங்கியிருக்கேன் அண்ணாவே தம்பியவன். வணக்கம். படம் எப்படி இருக்கு? படத்தை எப்படி இருக்கு? படம் பிடிச்சிருக்கா? படங்க ஆனால் படம் எப்படி இருக்குது சொல்லுங்க. அடுத்த ஷோ ஓடுறதுக்கு
படம் என்னென்ன இருக்கு புரிஞ்சுங்க படத்தை பற்றியாக்கா. படம் என்ன ஓகே படத்தை பற்றி சொல்லிட்டு போங்க அப்படி இருக்கு படம் பார்க்கக்கூடிய படமா கிரேட் எஃபோர்ட் படம் அப்படி இருக்கு படம் எப்படி இருக்கு படம் எப்படி இருக்கு படம் எப்படி இருக்கு ஒரு பேர் சூப்பர் 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 வராங்க படம் பிடிச்சிருக்க விளங்கியிருக்க ஆ கணத்துள்ளங்களுக்கு வணக்கம். பொது தியேட்டர் நிறைந்த மக்கள் சிறுவன் படத்தை பார்த்து எவ்வளவு தரம் உள்ளதாக இருக்கிறது என்பதை அதால் பாதிக்கப்பட்டு சென்றார்கள். இதில் முக்கியமான விஷயம் வந்து இந்த இந்த மாநிலத்தில் இருந்த அனைத்து மக்களும் இந்த படத்தை பற்றி பொதுமக்களுக்கு போய் கதைக்க வேணும் கதைச்சு அந்த படத்தை இருக்கப்பட்ட ஜனங்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஏற்பாடு இங்கே வந்திருந்த மக்கள் எனக்கு சாட்சி அதை செய்ய வேணும் என்று கேட்டுக்கொண்டு எனது வேண்டுதல் முடிப்பேன். நன்றி. வணக்கம். நான் சதீஷ். இந்த ஊழிய திரைப்படம் பார்க்குறதுக்காண்டி தூரத்துலேருந்து வந்திருந்தேன். படம் மிகவும் நல்லா இருந்தது. என்னென்ன இன்றைக்கு எங்களோட நிலத்தில் நடக்கிற விடயங்கள் அப்படியே படம் பிடிச்சு காட்டியிருந்தது. இந்த சமூக சீர்கேடுகள் எதனால் உருவாக்கப்படுது, எங்கே உருவாக்கப்படுது, எங்கே முடிவு உறுத்தப்படுது, இது எந்த வகையில் திட்டமிட்ட ஒரு விடயம் என்ற பல விஷயங்கள் இருக்குது. கட்டாயம் இந்த படத்தை பார்க்குறதும் கூட தியேட்டருக்கு வெளியில் போய் பேசாமல் இருந்தாமல் இந்த படத்தில் நிகழ்வு நிலத்தில் நாங்கள் மாற்றி அமைக்கணும் மட்டும் சொல்லி சொன்னால் எல்லோரும் கூட்டு பொறுப்போடு செய்யப்படுவோம். இந்த ஊழி திரைப்படத்தின் இந்த கதையை நாங்கள் மாற்றணும், அந்த நிலைமையை மாற்றணும். மாற்றினா மட்டும்தான் எங்களை ஒட்டுமொத்த தமிழினத்துக்கும் ஒரு வடிவு மேற்கொண்டு இந்த புலம்பெயர் மக்கள் இப்படியான கலைஞர்களுடைய இந்த படங்கள் இந்த விடயங்களுக்கு ஊக்கமளித்து இந்த சமூக இந்த நிலைமையை வெளி உலகத்தை காட்டி கூட்டு பொறுப்போடு எல்லாரும் ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கணும் என்று கேட்டுக்கொள்வோம். நன்றி. என்றியப்பா நான் நீ ஒன்றியப்பா பிறந்த இடமே நாங்கள் வாழ்ந்தால் செத்தால் இந்த மண் ஆனால் துரத்துறாங்களே தாத்தா. மனசீதோடு இருக்கிறார் போல இருக்கு. அந்த பிள்ளைக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. நீங்களும் இந்த பிள்ளைக்கு உதவி செய்தீங்க. இந்த மனசில் கண்டுபிடிக்கலாம். தாத்தா வா வேண்டியா. இப்ப இருக்கிற ரெண்டு வழிதான், அந்த நீ என்ன கல்யாணம் செய்யணும் இல்லைன்னா நான் செத்து போறேன். நீ தேடி வந்த ஸ்டோரி உதுக்கலாம் கிடக்க போய் பார். பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக் கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10 லா ஷபெல். உங்கள் இல்லங்களில் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்ற சிற்றுண்டிகள், திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் ஓஷன் இந்தியன். ரொட்டி, பரோட்டா, இடியப்பம், இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள், லட்டு, அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன. உரிய முறையில் குளிர்சாதன பெட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் செய்வோர். தரம் மலிவு இரண்டும் ஓரிடத்தில் ஓஷன் இந்தியன். 195 பாரிஸ் 10. இனியதொரு மாலை பொழுதில் பாரிஸின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்து வசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும்? உங்களது கற்பனையை நிஜமாக்கி தருகின்றார் ஈசன். பாரிஸ் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே ஈஃபில் டவரை இருமுறை வலம் வரலாம். உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றார் ஈசன். சுராஜ் த்ரெத்த இந்தியன்.
பிரான்ஸ் பிரிட்டன் இடையேயான ஆபத்து நிறைந்த ஆங்கில கால்வாய் பயணத்தை மேற்கொண்ட 36 சட்ட விரோத குடியேற்றவாசிகள் கலே பகுதியில் வைத்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். பிரித்தானியா நோக்கி பயணித்த படகில் 36 சட்ட விரோத குடியேற்றவாசிகள் கடலோர காவல்துறையினரிடம் சிக்கியுள்ளனர். இந்த சம்பவம் மே 11 சனிக்கிழமை அதிகாலை 10 நடந்துள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் 2024 ஜூலை மாதம் நடைபெற உள்ளது. இதில் இந்திய ஒலிம்பிக் விளையாட்டு வீரர்களும் பங்கு பெற உள்ளனர். இந்திய விளையாட்டு வீரர்களுக்கு சைவம் மற்றும் இறைச்சி இல்லாத உணவுகள் வழங்கப்பட உள்ளன. பாரிஸ் ஒலிம்பிக் 2024 13 மில்லியனுக்கும் அதிகமான உணவுகள் வழங்கப்பட உள்ளதாக ஒலிம்பிக் விழா அமைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். பாரிஸ் ஒலிம்பிக் 2024 இந்திய விளையாட்டு வீரர்களுக்கு உணவளித்து மாட்டு இறைச்சிக்கு மேல் இலையை ஊக்குவிக்கும் விரிவான சைவ உணவு பட்டியலை அறிமுகப்படுத்துகிறது. பல ஆண்டுகளாக இந்திய விளையாட்டு வீரர்கள் வெளிநாட்டில் போட்டியிடும் போது வரையறுக்கப்பட்ட சைவ விருப்ப உணவுகளுடன் போராடுவார்கள். இருப்பினும் வரவிருக்கும் பாரிஸ் ஒலிம்பிக் 2024 ஒரு புத்துணர்ச்சியூட்டும் மாற்றத்தை வழங்கக்கூடும். ஜூலை 26 தொடங்க திட்டமிடப்பட்டுள்ள பிரமாண்ட நிகழ்வுக்காக நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் விளையாட்டு வீரர்களுக்கான உணவு விடயத்தில் கவனம் திரும்பியுள்ளது. சமீபத்தில் சர்வதேச அறிக்கைகளின்படி பாரிஸ் ஒலிம்பிக் 2024 கெட்ரிங் அதிகாரியான சொதிக்ஸோ லைவ் இந்த நிகழ்விற்கான விரிவான மெனுவை வெளியிட்டுள்ளது. கேன்டீனில் உள்ள உணவு வகைகள் 3500 பேர் அமரக்கூடிய வசதியுடன் ஜூலை 12 திறக்கப்பட உள்ளது. இது பிரெஞ்சு, ஆசிய, ஆப்பிரிக்க, கரீபியன் மற்றும் உலக உணவு வகைகளின் 4 முக்கிய சமையல் பாணிகளின் கலவையை காண்பிக்கும். பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கு பெற இருக்கும் இந்திய விளையாட்டு வீரர்கள் வேக வைத்த பஸ்மதி அரிசி, பருப்பு, ரொட்டி, ஆலுகோபி, இந்திய பாணி சிக்கன் கறி, அதாவது குறைந்தபட்சம் மசாலா பொருட்கள் சேரக்கூடிய சைவ உணவுகளை சில தெற்காசிய குழம்புகளுடன் சாப்பிட முடியும் என ஒரு அறிக்கை தெரிவிக்கின்றது. முக்கியமாக சைவ உணவு மெனுவை ஏற்றுக்கொள்வதற்கான முடிவு பிரான்சில் இறைச்சி நுகர்வை குறைப்பதற்கான அமைப்பாளர்களின் உறுதிப்பாட்டுடன் ஒத்துப்போகிறது. கேஷ் அண்ட் கேரி தற்போது பிரான்ஸ் நகரில் தனது புதிய 3 கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது. பிரான்சில் அப்பா சிவனே, இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல, பாரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய, பார்த்து மகிழ வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே. காட்சியகமாக, களஞ்சியமாக, தோட்டமாக மாத்திரமல்ல, உங்கள் வீட்டு தேவை பொருட்கள், உங்களுக்கான ஆடை தினசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே. 58 கேதுலா மரின், 93450 லீல் செந்தோனி, பிரான்ஸ். உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லா செபெல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டியாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லா செபெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங், லா செபெல். சைவ உணவு பிரியர்களே, பாரிஸ் கார்துனோர் லாட்சபேலில் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா. தமிழகத்தில் மணக்கும் அறுசுவையை பாரிஸிலும் அனுபவித்து மகிழ கார்துனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள். அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம். சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல், அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள். பாரிஸ் 10 லாட்சபல் கார்துனோர் ருய்து போபோக் சென்டனி, 168 இலக்கத்தில் சென்னை தோசா, அறுசுவையின் மறுபெயர்.